வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கிரேசி கேமர் தமிழ். இனி என் வீடியோ எதிர்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ GTAV லாக்ஸ் ஃபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எத்தனை வீடியோடா போடுவோம் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபருக்காக மேக் பண்ண வீடியோ, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தார். இந்த வீடியோ சொல்கிற ஸ்டிப்ஸ் எல்லாமே எல்லா வெர்ஷன்ஸ்க்குமே ஒர்க் ஆகும், கிராக்கட் வெர்ஷனுக்கும் ஒர்க் ஆகும், ஸ்டீம்க்கும் ஒர்க் ஆகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, இப்போ ஸ்டெப் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ட்ரோல் பேனலுக்கு போய்க்குங்க. கண்ட்ரோல் பேனலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் என்ன ஸ்டெப்புன்னு சொல்கிறேன், இது வந்து பவர் ஆப்ஷனை வந்து அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வைக்கிறது, ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கு வைக்கிறது. கண்ட்ரோல் பேனலில் வந்து பவர் ஆப்ஷன்னு சொல்லிட்டு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ்னு உங்களுக்கு இருந்ததுன்னா அதை கொடுங்க. ஒரு உங்கள் ஹை பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி கிரியேட் பண்ணுறதுனா, அந்த சைடில் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ இது ப்ரொஃபைலில் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் செட் பண்ணிவிட்டு இதுக்கு ஏதாச்சும் பேர் வச்சுக்கோங்க. நம்ம GTAV இதுக்கு பேர் வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த பேர்னா நீங்கள் வச்சுக்கலாம், பேர் வச்சு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் எல்லாத்துலேயும் நவரில் செட் பண்ணிடுங்க, எல்லாத்தையுமே நவரில் செட் பண்ணிடுங்க. நவரில் செட் பண்ணதுக்கப்புறமா அதை கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸில் ஒரு பவர் ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் ரொம்ப ஹையாக இருக்கும், அதை நம்ம லோ பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் வந்து லைட்டாக லோ பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். ஓகே, அல்டிமேட் ஹை பர்ஃபார்மன்ஸ் வச்சோம்னா பிரைட்னஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்ஸு. செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஓகே, இப்போ ஸ்டெப் டூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டெப்பு. இந்த வீடியோ இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்பு. சர்ச் பாரில் போயிட்டு எம்எஸ் கான்ஃபிக்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். எம்எஸ் கான்ஃபிக்னே உங்களுக்கு வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து ஓப்பன் ஆகும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிபியில் இருக்க எல்லா கோர்ஸையும் மேக்ஸில் வைக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், பூட் ஆப்ஷன் வந்துருங்க. இல்லை, பூட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே அட்வான்ஸ்டு ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும், அதை கொடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ராசஸர்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை வந்து டிக் போட்டுட்டு ஃபோரில் வச்சு உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அதை வச்சுருங்க. சில பேத்துக்கு 6, 8 இருக்கும், 2 இருக்கும். கவர்மெண்ட் லேப்டாப்புக்கெலாம் 2 இருக்கும், குவாட் கோருக்குலாம் 4 இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதா வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸில் வச்சுட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு, இப்போ தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டெப்பு. அதாவது நம்ம சிபியோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து வெளிப்படுத்த வைக்க போகிறோம், பொட்டன்ஷியலை பூராத்தி ரிலீஸ் பண்ண போது நம்ம சிபியு. இதனால் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஹையாக இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை டச் பண்ணி நான் இந்த பிளாகுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் நான் சொல்கிறேன், இந்த பிளாகுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லிங்க், என்னோட லிங்க் தான், பட் வந்து இந்த டைம் வந்து 404 காமிச்சிச்சு. வேறு ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் நம்மளோட லிங்க்குள்ளே போயிட்டு டேரெக்டாக வெப்சைட்டில் போயிருங்க. லிங்க் வேணாம், வெப்சைட்டில் போயிட்டு அதுக்கப்புறமா அந்த போஸ்ட்டுக்கு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டவுன்லோட் பட்டன் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் டவுன்லோட் பட்டன் பார்த்தீங்கன்னா 64 பிட்டுக்கு, செகண்ட் டவுன்லோட் பட்டன் வந்து 32 பிட்டுக்கு. GTA 5 வந்து 64 பிட் தான். ஸோ நீங்கள் வந்து 64 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. GTA 5 வந்து 64 பிட் கேம், GTA 4 தான் 32 பிட் கேம். ஸோ நம்ம வந்து GTA 5 தான் நம்ம இன்றைக்கி என்னோடய டாபிக். ஸோ அதனால் நான் வந்து 64 பிட் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்கள் சிபியு அதாவது உங்கள் பிசி வந்து என்ன பிட்டோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் GTA 5 விளாண்டா 64 பிட் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 64 பிட் எல்லாருமே 64 பிட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட்ஸில் வந்து அது ஜிப் ஃபைலில் இருக்கும், நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா ஒரு செட்டப் ஃபைல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த செட்டப் ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த குவிக் சிபியுங்கிற சாஃப்ட்வேர் வந்து நம்ம பிசியில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். குவிக் சிபியூனா என்ன நான் சொல்லிடுறேன், குவிக் சிபியூ வந்து ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர், அது மூலமாக நம்மளோட சிபி. இப்போ முன்னாடி ஸ்டெப்லேருந்து நம்ம பூட் ஆப்ஷனில் போய் நம்ம கோர்ஸ் ஃபுல்லாக செட் பண்ணோம். இந்த இதில் போய் பார்த்தோம்னா நம்ம வந்து நம்மளோட சிபியோட த்ரெட்ஸன் எல்லாத்தையுமே ஃபுல்லாத்தையுமே நம்ம வந்து ஹையில் செட் பண்ண போகிறோம். ஃப்ரீக்குவன்சியாக இருக்கட்டும், வேறு என்ன இருக்குது, நிறையாவே இருக்குது. நம்ம கிளாக்கிங் இருக்குது, அந்த ஓவர் கிளாக் பண்ண முடியாது, பட் நம்மளால் கிளாக்கை வந்து மேக்ஸ் ஸ்பீடில் வைக்க முடியும். இப்போ நம்மளோட ப்ராசர் வந்து இப்போ 1.7 GHz இருக்கும், சிலது 2.5 GHz இருக்கும், அந்த மாதிரி எந்த GHz இருக்கோ அது வந்து நம்ம கேம் விளையாடுறப்ப ஃபுல்லாக பொட்டன்ஷியல் வெளிப்படுத்தாது. நம்ம இது மாதிரி பண்ணுறனால நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே பிசிலாம் நமக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் கிடைக்கும். இதில் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க, அது எல்லாமே லோவில் இருக்கும், எல்லாத்தையும் ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டெப் ரொம்பவே சிம்பிள் ஸ்டெப் தான். அப்ளை கொடுத்துருங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். நமக்கு யூஸ்வலாக கேம் விளாட்றதுக்கு சிபியூ கிராஃபிக்ஸ் கார்டு என்ன தான் இருந்தாலும் நமக்கு ரேமும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேமோட ஃபுல் பொட்டன்ஷியலை வெளிப்படுத்த போகிறோம். அதுக்கு எப்பயும் போல உங்கள் கூகுள் க்ரோமுக்கு போய்க்காங்க. க்ரோமில் வந்து மெமரி டெக்ட்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை லிங்க் அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த லிங்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரீ டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சு. ஜஸ்ட் 300 KB தான் டவுன்லோட் ஆனால் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா அது உங்களுக்கு ஸ்டார்ட் மெனுவில் வந்து மெமரி டெக்ட்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட்டாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஷார்ட்கட் டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மெமரி டெக்ட்ல போய்க்கிறேன். மெமரி டெக்ட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போய்க்கிறேன். மெமரி டெக்னா என்னென்னா நம்ம வந்து மெமரி அதிகமாகிறப்ப அது வந்து க்ளீன் பண்ணி விட்டுரும். இப்போ க்ளீன் மெமரி ஃபஸ்ட் டைம் கேட்குறப்ப அட்மினிஸ்ட்ரேட்டரோட ப்ரிவிலேஜஸ் கேட்கும். அடுத்தடுத்து நீங்கள் க்ளீன் மெமரி வந்து ட்ரேயில் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் போய் அதை கிளிக் பண்ணி க்ளீன் மெமரி கொடுத்துருங்க. இது மாதிரி நீங்கள் எப்போலாம் கேம்ஸ் விளாண்டுட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு லைட்டாக லேக் ஃபீல் ஆகுதோ அப்போ வந்து விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டெஸ்க்டாப் வந்துடும். அதில் வந்து இது மாதிரி க்ளீன் மெமரி கொடுத்துட்டு அப்புறமா கேம்குள்ளே போங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு.
இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் இப்போ பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே விட கொஞ்சம் நல்ல ஸ்டெப். இப்போ நம்ம வந்து சிபியூ ரேம் ரெண்டையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டோட ஃபுல் பொட்டன்ஷியலை வெளிப்படுத்த போகிறோம். அது எப்படிங்கிறது எந்த சாஃப்ட்வேருமே தேவையில்லை, செட்டிங்ஸ்க்கு நீங்கள் போய்க்கோங்க. செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் கேமிங்னு இருக்கும் விண்டோஸ் 10ல் ஓரளவுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே அந்த கேமிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு அந்த கேமிங்கை ஆன் பண்ணி வச்சுருங்க. அதுலேயே இருக்கும் விண்டோஸ் வில் ஆப்டிமைஸ்னு சொல்கிறோம். அதை நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணாலே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு அந்த இதுலேயே. அதுலேயே செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா சிஸ்டம் குள்ளே போயிருங்க. சிஸ்டமில் டிஸ்பிளேயில் வந்து கிராஃபிக் செட்டிங்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் ஆப் சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. யூனிவர்சல் ஆப்னு நம்ம எனக்கு வந்து விண்டோஸ் லேட்டஸ்ட் அப்டேட்ல இருக்கிறனால எனக்கு தெரியல. அதை நீங்கள் வந்து டெஸ்க்டாப் ஆப்பில் செட் பண்ணிட்டு ப்ரௌஸ் கொடுத்துருங்க. ப்ரௌஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் GTA 5 எங்கே இருக்கோ அதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸ்டீமில் டவுன்லோட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஸ்டீம் ஆப்ஸில் சொல்லிட்டு இருக்கும். கிராக்கடு வெர்ஷன் வந்து நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கும், நீங்கள் அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டீமில் காமனில் இருக்கும், ஸ்டீமில் ஸ்டீம் ஆப்ஸில் காமனுக்குள்ளே கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ ஃபைவ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4-5 இருக்கும். நம்ம மெயினாக ப்ளே GTA 5, GTA 5 லான்ச்சர் அண்ட் GTA 5 அதை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி அதை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஆப்ஷன் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டோட ஃபுல் பொட்டன்ஷியலை வெளிப்படுத்துறது. இது பண்ணாலே உங்களுக்கு போதும். நான் அதெல்லாம் கிராக்டு வெர்ஷன்ஸ் என்னோட பழைய கேம்ஸ், அதனால் அதை அழிச்சிட்டேன். முக்கியமானது ப்ளே GTA 5 அந்த GTA 5 லான்ச்சர், அது ரெண்டு மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணி. அப்போ ஸ்டீமையும் வேணும்னா ஹை பர்ஃபார்மன்ஸ், அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, பட் வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் வாங்க. இந்த வீடியோவில் டோட்டலாக 5 ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். தம்னெயிலையும் 5 ஸ்டெப்ஸ் தான், டைட்டிலையும் 5 ஸ்டெப்ஸ். அப்புறம் 6வது ஸ்டெப்ஸ்னு கேட்டால் இது வந்து ஒரு போனஸ் ஸ்டெப் தான். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப். இதில் இன்னொரு லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன், பார் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு, அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும். இது வந்து சிபியூக்காக தான். நான் ஆல்ரெடி சிபியூக்கே 2 ஸ்டெப் சொல்லியாச்சு, பட் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு போனஸ் ஸ்டெப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டெப்ஸ் எது ஒர்க் ஆகலாட்டி நீங்கள் 6th ஸ்டெப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார் கண்ட்ரோல் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் ஆப்ஸ்குள்ளே இருக்கும். அதையும் நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்க் கண்ட்ரோலுங்கிறது நம்ம சிபியூவை பார்க் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். பார்க்னால் ஜாம் ஆகுது. இப்போ ஓவராக சிபியூ ஓவராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஜாம் ஆகும், நமக்கு தெரியும், லேக் அடிக்கும். அது இல்லாமல் இது வந்து இது பண்ணி எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிவிட்டு 100% வச்சுருங்க. ஓகே அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். இந்த ஸ்டெப் ரொம்பவே சிம்பிள் ஸ்டெப் தான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற மூலமாக உங்கள் சிபியூ ஜிபி மெமரி மூணுமே ஆப்டிமைஸ் ஆகி உங்கள் கேமிங்க்கு வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான் வீடியோ. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ நினச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாத நான் போகிற கேம்ஸ் லைஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.